ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினர் இன்றைக்கி வீடியோவில் கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இது நான் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்ல பொருத்தமான காம்பினேஷனாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு ஒரு மூணு கிளாஸ் தண்ணியில் சால்ட்டும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் காலிஃப்ளவர் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் இதில் மிதக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அதில் உள்ள பூச்சி ஏதாவது இருந்தால் அடியில் தங்கிடும் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வடிகட்டிக்கலாம் இப்போது கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் அதில் கால் கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் அதில் தேவையான காரத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பல் பூண்டா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சமாக இஞ்சி துண்டும் தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் இப்போ இதில் காலிஃப்ளவர் டிப் பண்ணி பஜ்ஜி மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அதில் காலிஃப்ளவரை பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும் மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது இப்போது எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போது கோபி மஞ்சூரியனுக்கான கிரேவி ரெடி பண்ணிடலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டும் சின்ன துண்டு இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதோடு கூட ரெண்டு பச்சை மிளகாயையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆயாச்சு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காகவும் இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணி வெங்காயம் வதக்கும் போது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதோடு கூட ஒரு பாதி அளவு குடமிளகாயை கொஞ்சம் பெரிய பீசஸாக ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் குடமிளகாய் ரொம்ப குக் குக்காகி சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கக்கூடாது ஓரளவு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் சில்லி சாஸும் ஆட் பண்ண போகிறேன் அதனால குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன் சாஸ்லேயும் சால்ட் இருக்கும் அதனால வெங்காயம் வதக்கும் போதே இந்த கிரேவிக்கான சால்ட்டை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கோபி மஞ்சூரியன் ஸ்டார்ட்டர் அல்லது அப்பர்டைசராக யூஸ் பண்ணணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே காலிஃப்ளவர் ஆட் பண்ணி ட்ரையாக சர்வ் பண்ணலாம் இப்போ சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுறதுனால இதை கிரேவியாக ரெடி பண்ணிக்கலாம் அதனால அரைக்கப்புக்கும் குறைவான தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கலாம் கிரேவி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் இதுபோல் ஷைனிங்காக கிளாஸி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் பீசஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன்றதுன்னா அதை இதில் கட் பண்ணி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க நினைக்கி கொத்தமல்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை உங்கள் கிட்டே காலிஃப்ளவர் இல்லைன்னா கேரட் கேபேஜ் மாதிரி வெஜிடபிள்ஸை சின்னதாக கட் பண்ணி அதில் மைதா கான்ஃப்ள மாவை ஆட் பண்ணி அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இதே போல் செய்யலாம் இந்த கோபி மஞ்சுரியானே இதே முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்